Hi friends, in the video, From Zero to Infinity in prose, we will talk about this. This is the 9th textbook, 6th unit prose. From Zero to Infinity, that is zero, this is the end of the video. This is Srinivasa Ramanujan, வாழ்க்கை வரலாற்றிலிருந்து எடுத்து தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதிலே பாருங்க, Biography of Srinivasa Ramanujan அப்படினு கொடுத்திருப்பாங்க. Biography அப்படினா ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு. அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை விளக்கமாக சொல்கிறது தான் வாழ்க்கை வரலாறு. தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை தானே எழுதுனாங்க அப்படின்னா அது ஆட்டோபயோகிராஃபி, அதுதான் சுயசரிதைன்னு சொல்லுவாங்க. இதே ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வேறொருத்தர் எழுதுனாங்கன்னா அதான் பயோகிராஃபி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ரோஸ் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களோட பயோகிராஃபிலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸ்ரீனிவாச ராமானுஜன் இவர் வந்துட்டு ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன், கணித மேதை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த லெசனில் அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர் வந்துட்டு டிசம்பர் 22ஆம் தேதி 1887 வருடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோட்டில் பிறந்தார். இவர் பிறந்த இந்த டிசம்பர் 22ஆம் தேதியை தான் நம்ம தேசிய கணித தினமாக, அதாவது நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேவாக கொண்டாடிட்டு வரோம். ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்களுடைய 125வது பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக 2012வது வருஷத்துலேருந்து நம்ம இந்த நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இவர் எழுதி வச்சுட்டு போன நிறைய தியோரம்ஸோட ப்ரூஃபை எப்படி டெரிவேட் பண்ணுறதுன்னு இன்னைய வரைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தன்னுடைய 21வது வயதில் 10 வயசான ஜானகி அம்மாள் அவர்களை திருமணம் செய்தார். இவர் தன்னுடைய 33வது வயதில் டிபினால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார். இப்போ வாங்க லெசனுக்கு போகலாம். இதில் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பித்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போது ராமானுஜன் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, மேக்ஸ் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக அரித்மெட்டிக் கிளாஸ், அதாவது எண்கணித வகுப்பு போயிட்டுருக்கு. கிளாஸில் அவங்க டீச்சர் டிவிஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வகுத்தல் கணக்கு, அதாவது டிவிஷனை சொல்லி கொடுக்கறதுக்காக போர்டில் 3 வாழைப்பழம் வரைஞ்சிருக்காங்க. அப்படி 3 வாழைப்பழத்தை வரைஞ்சிட்டு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட 3 வாழைப்பழம் இருக்குது, நம்மக்கிட்ட 3 பசங்க இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வாழைப்பழம் கிடைக்கும்? ஃபஸ்ட் ரோவில் இருந்து ஒரு ஸ்மார்ட்டான பையன் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் 1 வாழைப்பழம் கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறான். அதுக்கு அவங்க டீச்சர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட 1000 வாழைப்பழம் இருக்குது, அந்த 1000 வாழைப்பழத்தை 1000 பசங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், அப்படி பிரித்து கொடுக்கும்போதும் எல்லாருக்கும் 1 வாழைப்பழம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் அந்த கிளாஸ் ரூமில் மூலையில் உட்காந்துருக்கிற ஒரு பையன் கையை தூக்கிட்டு எழுந்து நிற்கிறாரு. டீச்சர் அப்படி எழுந்து நின்ன பையன் பேசட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் மேக்ஸில் x/x = 1 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும்னு அந்த கிளாஸ் தான் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது அந்த பையன் தன்னுடைய டவுட்டை கேட்குறாரு. இஃப் நோ பனானா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் நோ ஒன், வில் எவ்ரி ஒன் ஸ்டில் கெட் 1 பனானா? அதாவது இல்லாத வாழைப்பழத்தை இல்லாத நபர்களுக்கு பிரித்து கொடுத்தா அப்போது எல்லாருக்கும் 1 வாழைப்பழம் கிடைக்குமா அப்படின்றது தான் அவரோட கேள்வி. இதை கேட்டதும் நார்மலாக எல்லாருக்கும் ஃபன்னியாக தான் தோணும் இல்லையா? அந்த கிளாஸில் இருந்தவங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு. எல்லோரும் என்ன இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு நினச்சி சிரித்தாங்க. எல்லோரும் சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்க டீச்சர் சொல்கிறாரு, அமைதியாக இருங்க, இதில் சிரிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அந்த பையன் என்ன கேட்டான்றதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாழைப்பழங்களை பிரித்து கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் 3 வாழைப்பழத்தை 3 பேருக்கு பிரித்து கொடுத்தா எல்லாருக்கும் 1 வாழைப்பழம் கிடைக்கும். அதே மாதிரி 1000 வாழைப்பழத்தை 1000 பேருக்கு பிரித்து கொடுத்தா எல்லாருக்கும் 1 கிடைக்கும். அந்த பையன் என்ன கேட்டான் அப்படின்னா, 0 வாழைப்பழத்தை 0 பேருக்கு பிரித்து கொடுத்தா எல்லாருக்கும் 1 கிடைக்குமா அப்படின்றது தான். இதுக்கு ஆன்சர் இல்லைன்றது தான். அந்த பையன் கேட்டது 0வை 0வால் டிவைட் பண்ணாலும் 1 தான் ஆன்சர் கிடைக்குமா அப்படின்றது தான். கணிதபூர்வமாக இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பனானாஸ், அதாவது முடிவில்லாத எண்ணிக்கையிலான வாழைப்பழங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா பசங்களும் மறுபடியும் சிரித்தாங்க. இப்போ அந்த பசங்களுக்கெல்லாம் ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சு, இந்த கணக்கு நம்மக்கிட்ட விளையாடுது, அதாவது இந்த எண்கணிதம் நம்மள்கிட்ட விளையாடுது அப்படின்னு.
ஆனால் ஒன்று மட்டும் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியலை. என்னென்னா, இப்படி ஒரு அபத்தமான கேள்வி கேட்ட அந்த பையனை ஏன் அவங்க டீச்சர் வந்து பாராட்டுறாரு அப்படின்றத மட்டும் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியலை. அந்த பையன் கேட்டது சாதாரண கேள்வி கிடையாது. அந்த கேள்விக்கான பதிலை கணிதவியலாளர்கள் பல நூற்றாண்டுகள் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. சில கணிதவியலாளர்கள் 0/0 வந்து 0 தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம 0/anything இஸ் ஈக்குவல் டு 0 சொல்கிறோம் இல்லையா, அதனால். இதே இன்னும் சிலர் வந்து அது 1 தான், அதாவது 0/0 யூனிட்டி 1. எப்படி anything/anything இஸ் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி 0/0 1 தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பல கூற்றுகள் இருக்கும்போது இந்திய கணிதவியலாளரான பாஸ்கரா தான் 0/0 இன்ஃபினிட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். ஸோ இந்த அளவுக்கு புதிரான நுட்பமான கேள்வியை கேட்ட அந்த பையன்தான் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன். ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக, அது வந்து அவர் வளர்ந்த கும்பகோணமாக இருக்கட்டும் இல்லை கேம்பிரிட்ஜாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் தன்னுடைய கணித ஆசிரியர்களுக்கு முன்னாடி தான் எப்பயுமே இருந்திருக்காரு. அதாவது மேக்ஸில் அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமானுஜன் அவர்கள் வந்துட்டு 12/1887 தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடில் பிறந்தார். அவங்க அப்பா அங்கேருந்த ஒரு துணிக்கடையில் கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருந்தார். ராமானுஜன் அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவர் ஒரு அசாதாரண புத்திசாலின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. ராமானுஜன் தன்னுடைய சின்ன வயசுலேயே தன்னை விட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது தன்னை விட வயசு அதிகமாக இருக்கிற அண்ணங்களுக்கெலாம் மேக்ஸ் சம் சால்வ் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தனக்கு கஷ்டமாக இருக்கிற சமெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருட்டாக அழுக்காக இருக்கிற ராமானுஜன் அவர்களுடைய வீடை தேடி வருவாங்களாம். ராமானுஜன் அவர்களுக்கு 13 இருக்கும்போது எஸ்எல் லோனி அவர்கள் எழுதின அட்வான்ஸ் ட்ரிக்னமெட்ரி அப்படின்ற புக் வந்து அவருக்கு படிக்கிறதுக்கு கிடச்சிது. அந்த வயசுலேயே அவ்வளோ கஷ்டமான புக்கை படித்து கை தேர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வச்சு தன்னுடைய சொந்த ஆய்வுகளையும் செய்ய ஆரம்பித்தார் ராமானுஜன். அந்த புக்கை படித்ததை வச்சும் அவர் பண்ண ஆய்வுகளை வச்சும் அவர் அந்த புக்கில் இல்லாத நிறைய ஃபார்முலா தியோரம்ஸ் எல்லாம் எழுதினார். ஈவன் அந்த ஃபார்முலாஸ் தியோரம்ஸ் எல்லாம் அவருக்கு முன்னாடியே பெரிய கணிதவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் ஒரு புக்கை படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த புக்கில் என்ன இருக்குது அண்ட் அவர் என்ன படிச்சிருக்காரு அவ்வளோதான் தெரியும். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை இல்லையா, மேக்ஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன இருக்குது இல்லைன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறதுக்கெலாம். ஸோ அதனால் ஏற்கனவே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கல இதெல்லாம் எதுவுமே தெரியாமலே இவரே புதுசாக அதெல்லாம் டிரைவ் பண்ணார், புதுசாக எழுதினார். 2 அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான அந்த திருப்பு முனை வந்தது. ராமானுஜன் அவர்களோட சீனியர் ஃப்ரெண்ட் வந்து ராமானுஜன் கிட்ட ஒரு புக்கு காமிக்கிறாரு. என்ன புக் அப்படின்னா, ஜிஎஸ் கார் எழுதின எ சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். அந்த புக்கில் ப்ரூஃப் டெரிவேஷன்லாம் இல்லாமல் 4865 ஃபார்முலாவும் தியோரம்ஸும் இருந்தது. ஒரு 16 பையனுக்கு அந்த புக்கோட டைட்டிலை கேட்டாலே பயமாக இருக்கும், இதை எப்படா படிக்கிறது அப்படின்னு. ஆனால் ராமானுஜன் அவர்களுக்கோ அந்த புக்கை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவர் வந்துட்டு அந்த புக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதிலிருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த புக்கு தான் அவருக்குள்ளே இருந்த அந்த கணித ஆற்றலை இன்னும் தூண்டுச்சுன்னு சொல்லலாம். ராமானுஜன் அவர்களோட மைண்டில் இந்த கணித யோசனைகள்லாம் அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி வந்துட்டே இருக்க ஆரம்பிச்சுது. ஆனால் அது எல்லாத்தையும் அவரால் பேப்பரில் எழுதி வைக்க முடியல. அவர் கணக்குகளெல்லாம் அந்த தனித்தனியாக இருக்கிற பேப்பரில் தான் போடுவார், அப்படி இல்லையா ஸ்லேட்டில் போடுவார். அப்படி லூஸ் பேப்பர்லேயும் ஸ்லேட்லேயும் கணக்கை போட்டு பார்த்து அதோட ஆன்சரை மட்டும் நோட்புக்கில் நோட் பண்ணி வச்சுப்பார். அவர் அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அவர் லண்டன் போனார், அப்படி அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி 3 நோட்புக் வந்து ஃபில் ஆயிடுச்சான். நல்லா யோசிச்சு பாருங்கள், 3 நோட்புக்கு அவர் வந்து சம் போடலை, வெறுமனே ஆன்சர் குறித்து வச்சது மட்டுமே 3 நோட்புக் ஃபில் ஆயிருக்கு. அப்போ அவர் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார், எவ்வளோ டிரைவ் பண்ணியிருப்பார்ல. பிற்காலத்தில் அந்த நோட்புக்ஸ் வந்து ராமானுஜன்ஸ் ஃப்ரேட் நோட்புக்ஸ், அதாவது ராமானுஜன் அவர்களுடைய சிதைந்த குறிப்பேடுகள்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ராமானுஜன் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில் மேக்ஸில் 1st கிளாஸில் பாஸ் பண்ணார்.
அதனால் அவருக்கு சுப்பிரமணியன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. என்னதான் இவ்வளோ நல்லா படித்தாலுமே காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் எக்ஸாமில் ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிட்டார். ஏன்னா அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மேக்ஸ் மேலே தான் இருந்தது. மற்ற சப்ஜெக்ட்ஸான ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு, அப்புறம் சைக்காலஜி, இதெல்லாம் அவர் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ணலை, ஒதுக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி இவர் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆனது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் அளிச்சுது. வேறு எதையுமே செய்யாமல் எப்போ பார்த்தாலும் நம்பரையே எழுதிட்டுருக்கிற ராமானுஜனை பார்த்து அவங்க அப்பா அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு நினச்சாரு. இப்போ நம்ம ராமானுஜன் அவர்கள் வேலை தேட ஆரம்பித்தார். ஏன்னா அவருக்கு சாப்பாட்டுக்காக மட்டும் பணம் தேவைப்படும். அவர் கணக்கெல்லாம் போட்டு பார்க்க பேப்பர் வேணும் இல்லையா, அந்த பேப்பர் வாங்க காசு வேணும் இல்லையா. ஸோ அந்த காசுக்காகவும் தான் வேலை தேட ஆரம்பித்தார். ராமானுஜன் அவர்களுக்கு கணக்கு போட்டு பார்க்க ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2000 பேப்பர் தேவைப்பட்டுச்சு. தெருவில் கிடக்கிற சின்ன சின்ன பிட் பேப்பர்ஸ், அதாவது காகித துண்டுகளை கூட ராமானுஜன் அவர்கள் கணக்கு போட்டு பார்க்க பயன்படுத்த ஆரம்பித்தார். சில சமயம் என்ன பண்ணுவார்னா, அந்த மாதிரி கிடைக்கிற சின்ன பேப்பரில் ஃபஸ்ட்டு ப்ளூ இங்கில் கணக்கெல்லாம் போட்டுருவார். அந்த பேப்பர் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் இல்லையா, அதுக்கப்புறம் கணக்கு போகிட்ட இடம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா, அதிலே அப்படியே ரெட் இங்கில் அடுத்த கணக்கெல்லாம் போட ஆரம்பிப்பார். ராமானுஜன் அவர்கள் நீட்டாக ஒரு ப்ளசன்ட் மேனரில் இல்லாமல் அப்படியே எல்லா ஆஃபீஸ்க்கும் போய் தன்னுடைய கொஞ்சம் சிதைந்த அந்த நோட்டு புத்தகங்களெல்லாம் காமிச்சு, எனக்கு கணக்கு நல்லா தெரியும், எனக்கு கிளர்க் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் யாருக்குமே அந்த நோட்புக்கிலலாம் என்ன எழுதியிருக்குன்றதை புரிஞ்சிக்கவே முடியலை. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி யாரும் அவருக்கு வேலையும் தரலை. வேலைக்கான அவரது விண்ணப்பங்கள் எல்லாம் நிராகரிக்க தான் பட்டுச்சு. அதிர்ஷ்டவசமாக கடைசியாக பார்த்தா அவரோட அந்த நோட்டு புத்தகங்கள்லாம் ஒருத்தரை கவர்ந்தது. அவர் யாருன்னு பார்த்தா மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்டோட டைரக்டர் ஃப்ரான்சிஸ் ஸ்பிரிங்ன்றவர் தான். அவர் ராமானுஜன் அவர்களுக்கு கிளரிக்கல் வேலை கொடுத்தாரு. அப்போ அவரோட மாத சம்பளம் 25 ரூபாய். அப்புறமா சில ஆசிரியர்களும் கணிதத்தில் ஆர்வம் இருக்கிற கல்வியாளர்களும் ராமானுஜன் அவர்களுக்கு ரிசர்ச் ஃபெலோஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தாங்க. 1913 வருடம் மே 1 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ராமானுஜன் அவர்களுக்கு மாதம் 75 ரூபாய் ஃபெலோஷிப் கொடுக்க ஆரம்பிச்சது. ராமானுஜன் அவர்கள் தன்னுடைய பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெறலைனாலுமே அவருடைய கணித திறமையை பார்த்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இந்த ஃபெலோஷிப்பை அவருக்கு கொடுத்துச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ராமானுஜன் அவர்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய கணிதவியலாளரான ஜிஹெச் ஹார்டி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா 120 செட்டு தியோரம்ஸ், ஃபார்முலா எல்லாம் இருந்தது. அந்த 120 ஒன்று தான் ரெய்மன் சீரீஸ். இது டெஃபினைட் இன்டெக்ரல் ஆஃப் கால்குலஸ்ன்ற டாபிக் கீழே வரும். நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது இதை பற்றி படிப்பீங்க. ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் எஃப் ரெய்மன்றவர் ஏற்கனவே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தார். இது ஒரு அரிய சாதனை அப்படின்றதெல்லாம் அப்போதைக்கு ராமானுஜன் அவர்களுக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, எது எது கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கலன்றதே அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏற்கனவே இது இருக்குன்றது தெரியாமலேயே இவர் அதையும் தன்னோட லெட்டரில் எழுதி அனுப்பிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் மாடுலர் ஈக்குவேஷன்ஸ் பற்றின ஒரு கன்ஜெக்சரும் இருந்தது. கன்ஜெக்சர் அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதாவது முழுமையான தகவல்கள் இல்லாமல், முழுமையான விளக்கங்கள் இல்லாமல் ஒன்றை வந்து யூகம் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றது தான் கன்ஜெக்சர். ஸோ மாடுலர் ஈக்குவேஷன்ஸ் பற்றின ஒரு கன்ஜெக்சரும் அந்த லெட்டரில் எழுதியிருந்தார். பின்னாட்களில் பியூர் டெலிக்னின்றவர் ராமானுஜன் அவர்களுடைய மாடுலர் ஈக்குவேஷன்ஸ் மீதான அந்த கன்ஜெக்சர் சரிதான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. ஹார்டி அவர்களுக்கும் அவரோட கொலீகான ஜேஇ லிட்டில்வுட் அவர்களுக்கும் அவங்க ஒரு அரிதான கணித மேதையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க ரொம்ப காலம் ஆகலை. ராமானுஜன் அவர்கள் லண்டன் போகிறதுக்கும் அங்கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தங்கிறதுக்கும் அவங்க ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. 1914 வருடம் மார்ச் 17 ராமானுஜன் அவர்கள் பிரிட்டன் போனார். அங்கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ராமானுஜன் அவர்கள் தன்னை அந்நியமாக உணர்ந்தார். லண்டனில் இருக்கிற அந்த குளிர் வந்து அவருக்கு தாங்கிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் அவர் பியூர் வெஜிடேரியன்றதுனால அவருக்கு தேவையான உணவை தானே சமைக்க வேண்டியது இருந்தது. எது எப்படி இருந்தாலும் மன உறுதியோடு தன்னுடைய கணித ஆராய்ச்சிகளை அவர் தொடர்ந்தார். ஹார்டி மற்றும் லிட்டில்வுட் அவங்களோட தோழமையினால், அதாவது அவங்க கொடுத்த கம்பெனினால தான் இவர் பட்ட கஷ்டங்களை இவரால் கொஞ்சம் மறக்க முடிஞ்சுது.
ஹார்டி அவர்கள் ராமானுஜன் அவர்கள்ட்ட ஒரு முறையற்ற கணித திறமை இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அதாவது பிதாகரஸ் தியரம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒத்த முக்கோணங்கள்னா என்னன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி தான் ராமானுஜன் இருந்தார். இப்போது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிதாகரஸ் தியரம்ன்றது ஒத்த முக்கோணங்கள் கான்செப்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்டெப்த்தான கஷ்டமான தியரம். ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னா என்ன, ரெண்டு முக்கோணங்களோட எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி மூணு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஒத்த முக்கோணங்கள், அதாவது கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். இதே பிதாகரஸ் தியரம்னா என்ன, செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்ன்றது தான் பிதாகரஸ் தியரம். அதாவது இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடெனஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். இதுதான் பிதாகரஸ் தியரம். இப்போ பாருங்கள், அந்த கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் கான்செப்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிதாகரஸ் தியரம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல இப்படி மீன் பண்ணியிருக்காங்க. ராமானுஜன் அவர்களுடைய ஆராய்ச்சிகளில் பல முரண்பாடுகள் இருந்ததுக்கு அவர் முறையான கல்வி கற்காதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு குழந்தை பொம்மையை வச்சுட்டு விளையாடுமோ அதே மாதிரி ராமானுஜன் நம்பர்ஸோடு விளையாண்டார். ராமானுஜன் அவர்கள்கிட்ட இருந்த அந்த திறமை, அந்த அறிவாற்றல் தான் பல கணித உண்மைகள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது. அறிவியலுக்கு கணித உண்மைகள் மட்டும் முக்கியம் கிடையாது, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனுடைய நிரூபணங்களும் தான் முக்கியம். அந்த வேலையை ராமானுஜன் அவர்கள் சாதாரண மனிதர்களுக்கு விட்டு சென்றார். ராமானுஜன் அவர்கள் பிப்ரவரி 28, 1918 ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த மிகச்சிறப்பான ஃபெலோஷிப்பை பெற்ற இளம் இந்தியர் ராமானுஜன் அவர்கள் தான். அதே 1918 அக்டோபர் மாதம் ராமானுஜன் அவர்கள் ஃபெலோ ஆஃப் ட்ரினிட்டி காலேஜாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த ட்ரினிட்டி காலேஜ்ன்றதும் கேம்பிரிட்ஜில் தான் இருக்குது. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் ராமானுஜன் தான். கேம்பிரிட்ஜில் ராமானுஜன் அவர்கள் புரிந்த சாதனைகள் அப்படின்னு பார்த்தா, ஹார்டி ராமானுஜன் லிட்டில்வுட் சர்க்கிள் மெத்தட் இன் நம்பர் தியரி, ரோஜர் ராமானுஜன்ஸ் ஐடென்டிஸ் இன் பார்ட்டிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், எ லாங் லிஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் கம்போசிட் நம்பர்ஸ். இதை இல்லாமல் நம்பர் தியரிலையும் அல்ஜிப்ரா ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ்லேயும் இவர் நிறைய ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அல்ஜிப்ரால, அதாவது இயற்கணிதத்தில் கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது பின்னங்களின் தொடர்ச்சி, இவரது கருத்துக்கள் கண்டுபிடிப்புகள் சிறந்த கணித மேதைகளான லேர்னட் யூலர் அப்புறம் ஜக்கோபி அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு சம அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த மாதிரி ராமானுஜன் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சிகளை தீவிரமாக தொடர்ந்துட்டு இருக்கும்போது டியூபர்க்ளோசிஸ், அதாவது காசநோய்ன்ற குணப்படுத்த முடியாத வியாதி அவருக்கு வந்துருச்சு. அதனால் அவர் லண்டன்லேருந்து திரும்பி இந்தியா வந்துட்டார். அப்படி அவர் இந்தியா வந்து இறங்கும்போது அவர் ரொம்ப வெளுத்து போன முகத்தோட, ரொம்ப சோர்வாக, ரொம்ப உடல் மெலிஞ்சு இருந்தார். இந்த வேதனையவும் வலியவும் மறக்கிறதுக்காக அவர் வந்து தன்னோட மரணப்படுக்கையில் இருக்கிற வரைக்குமே நம்பர்ஸோட விளையாண்டுட்டு தான் இருந்தார். சிறந்த கணிதவியலாளராக, கணித மேதையாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் ராமானுஜன் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடராகவும் சிறந்த பேச்சாளராகவும் இருந்தார். இவர் காட், ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸ்லலாம் கூட உரையாற்றியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதிலே இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ராமானுஜன் அவர்கள் வந்து சிறந்த ஜோதிட நிபுணர், தன்னுடைய 33வது வயசில் தான் வந்து இறக்க போகிறத கூட அவர் கரெக்டாக கணிச்சு வச்சுருந்தாரு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ராமானுஜன் அவர்களோட மனைவி ஜானகி அம்மாள் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து சென்னை ட்ரிப்ளிகேனில் தான் இருந்திருக்காங்க. 1994 வருடம் அவங்க இறந்துருக்காங்க. ராமானுஜன் அவர்களை பற்றி அவங்க மனைவி சொன்ன சில வீடியோஸ் கூட யூடியூப்லலாம் இருக்குது. ஸோ அவரை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் கூட பாருங்கள்.